வெளியே வந்து கண்டெய்னரில் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. கொஞ்ச நேரம் போட்டு ஒரு அதாவது உள்ளே போய் மோட்டர் விட்டுட்டு வெளியே வந்து கண்டெய்னரில் வந்து உட்காந்த உடனே அதான் என்னோட மருமகன் வந்து ஃபோன் பண்ணியிருக்கேன், என்னங்க வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். இதை இருமா வரேன், கண்டெய்னர் கண்டெய்னர் கண்டெய்னர்னு தான் சொன்னாரே கண்டி, அவ்வளோதான் மறுபடியும் அதுக்கு அந்த பதில் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஜெய்சிலா வா சைட்டில் வந்து தண்ணி இருக்குது, அந்த தண்ணி எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சொல்லும் போது இவர் என்ன ஜெய்சிலா என்ன சொல்லியிருக்காரு, நான் வரல காற்று மழை அடிக்கிறது ஃபுல்லாக வெளியே கூட என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே இவர் என்ன சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போட்டு மறுபடியும் ஃபோன் வருது. மறுபடியும் ஃபோன் வரும்போது நீ நாளைக்கு வரலன்னா இதோட நீ வேலைக்கு இன்றைக்கி வரலன்னா நீ இதோட வேலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சொல்லும் போது இவர் என்ன பண்ணிக்கிறார், பயந்துக்குன்னு சரி வேலை இல்லை போக போகுது, ஏன்னா குடும்பம் நம்மளால் தானே குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி தொட்டு கிளம்பி வந்திருக்கு. வந்து உள்ளே போயிட்டு மோட்டரை விட்டுட்டு வெளியே வந்து கண்டெய்னரில் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. கொஞ்ச நேரம் போட்டு ஒரு அதாவது உள்ளே போய் மோட்டரை விட்டுட்டு வெளியே வந்து கண்டெய்னரில் வந்து உட்காந்த உடனே அதான் என்னோட மருமகன் வந்து ஃபோன் பண்ணியிருக்கேன், என்னங்க வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். இதை இருமா வரேன், கண்டெய்னர் கண்டெய்னர் கண்டெய்னர்னு தான் சொன்னாரே கண்டி, அவ்வளோதான் மறுபடியும் அதுக்கு அந்த பதில் இல்லை. கண்டெய்னருன்னு சொல்லிட்டு மூணு வார்த்தை தான் வந்தது, அவ்வளோதான் வேறு பதிலே வரல. அதுக்கும் பிற்பாடு நான் என்ன பண்ணேன், ஒரு எப்பயுமே நான் இல்லை கண்டெய்னர்னு சொல்கிறது யார், ஜெயசீலன் ஜெயசீலன் சொல்கிறேன், ஜெயசீலனே உள்ளே இருந்துட்டு ஃபோனே பண்ணுறாரு. இன்னும் ஃபோன் அதாவது இவங்க மருமக ஃபோன் பண்ணும்போது பேசியிருக்காரு கண்டெய்னர் 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 கண்டெய்னர்னு சொன்னார் சொல்லி வேறு எது பதிலும் இல்லை. சரி என்ன கண்டெய்னர்னா என்ன ஆஃபீஸ் ரூம் மாதிரி, ஆஃபீஸ் ரூம் ஆனால் கண்டெய்னர் கிடையாது, ஒரு கண் போட்டு வச்சுக்கலாம் கண்டெய்னர் கிடையாது, அது ஒரு சீட் போட்டு மேட்ச் பண்ணி வெயிலுக்காக வந்து ப்ளூ கலர் சீட் போடுவாங்க சார், மேல சீட் போடுவாங்கல்ல கலர் மாதிரி கிடையாது, அதெல்லாம் மாதிரி செட் பண்ணிருக்காங்க அவங்க வெயிலுக்கு செட் பண்ணி ஜன்னல்ல செட் பண்ணிருக்காங்க. மழை நேரம் அவர் அங்க போய் உட்கார்ந்து இருக்காரு. இரும்பு கண்டெய்னர்லாம் கிடையாது, அது சரிஞ்சு அதோட உள்ள சரிஞ்சு போது சொல்லா அவர் ஃபோன் பண்ணிருக்காரு பாப்பாவுக்கு, கண்டெய்னர் கண்டெய்னர் சொல்லு சிக்னல் அப்பவே அவர் சொல்லல தெரிஞ்சது எங்களுக்கு ஆரம்பத்துல மூணு பேச்சில் ரெண்டாவது பேச்சுக்குள்ளே தான் தான் தண்ணி நல்லா நீ சொன்னால் நீ சொல்ல தான் பார்த்தேன், மூணு பேச்சில் ரெண்டாவது பேச்சில் தான் தண்ணி இருக்குது. இது நடந்து இசை நடந்து ஏழு நாளாக இருக்கும், இந்த ஏழு நாளாக நாங்கள் வந்து பழுத்து வந்தோம் சாப்பிடலை பச்சை தண்ணி குடிச்சு உயிர் வச்சுருக்கேன் ஏன்னு கேட்டால் எங்கள் பிள்ளையோட இதை பார்க்கணுன்னு கேட்டேன். இப்போ வந்து ஓனரை வந்து எங்ககிட்ட பேச சொல்லணும்னு சொன்னாங்க, அவங்க பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து போலீஸ்லாம் வந்து பேசு, ஏற்கனவே வந்து உடல் வந்து உள்ளே இருக்க சொல்ல போலீஸை எங்களுக்கும் உதவி பண்ணாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, உடலை வெளியே எடுத்துகிட்டு இருக்கப்படி போலீஸ் தான் வந்து எங்ககிட்ட பேசுகிறேன். போலீஸ் என்ன சொன்னாங்க, என்ன பேசுகிறாங்க அவங்க, என்ன பேசுகிறாங்கனாக்கா அதாவது எங்களால் தேடிக்கிறோம் தேட முடியல, வேணும்னா நீங்கள் தேடிக்கிறீங்க நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம். அப்போ நாங்கள் தேடி கொடுத்து நீ எதுக்கு, நீங்கள் மக்களுக்கு போலீஸா இல்லை ஒரு ஓனருக்கு போலீஸா, அது வந்து இந்த முதலமைச்சருக்கோ இல்லை நாட்டு மக்களுக்கோ இது வந்து போய் சேர்ந்து நாளைக்கு இதே போல் நடக்கக்கூடாதுன்றது தான் எங்கள் கோரிக்கை.